மாண்டஸ் புயல் எதிரொலியால் தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் கடும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதோடு பல அடி உயரத்திற்கு கடல் அலைகள் மேலெழும்புகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் செய்தியாளர் களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் வினோத், அவரிடம் பேசலாம். வணக்கம் வினோத், தற்பொழுது நீங்க எங்க இருக்கிறீங்க? அங்க கடல் என்ன மாதிரியான சீற்றத்தோடு இருக்குது விவரம்? மாண்டஸ் புயல் காரணமாக எண்ணூர் பகுதியிலிருக்கக்கூடிய பாரதியார் நகர் என்ற இந்த பகுதியில்தான் இந்த களத்தில் இருந்து நாம் நேரடியாக செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலிருந்து செய்தியாளர்கள் நேரடி களத்தில் இருந்து காணக்கூடிய காட்சிகளை தான் இன்று காலையிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் எண்ணூர் பாரதியார் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடல் சீற்றமானது மிகவும் அதிகமாகவே காணப்படக்கூடிய ஒரு சூழலை நேரடியாக நம்மால் பார்த்து வரக்கூடிய இந்த காட்சியானது எண்ணூர் பாரதியார் நகரை ஒட்டியிருக்கும் கடற்கரையாகும். இந்த இடத்தில் தூண்டில் வளைவு என்று, அதால் கடலுக்கு நடுவே போடப்பட்டிருக்கக்கூடிய அதிக அளவிலான எடை கொண்ட பாறாங்கற்களானது ஏற்கனவே இது தொடர்ந்து காலமாக இருந்து வரக்கூடிய நிலையில் கடலின் சீற்றம் அதிகமாக இப்பகுதிக்குள் பகுதியை சுற்றி இருப்பவர்கள் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த தூண்டில் வளைவு என்று செல்லக்கூடிய அதிக அளவிலான பாறாங்கற்கள் கடலின் நடுவே போடப்பட்டிருக்கிறது. கடல் அதிகமாக இதுபோன்ற புயல் காரணங்களால் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கடல் அலையின் சீற்றத்தை தடுப்பதற்காகவே இந்த தூண்டில் வளைவு என்ற பாறாங்கற்கள் கடல் நடுவில் போடப்பட்டு ஒரு பாதுகாப்பு அரணாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் மாண்டஸ் புயல் காரணமாகவே சென்னையில் பல்வேறு இடங்களில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து வரக்கூடிய நிலையில் எண்ணூர் பாரதியார் நகர் பகுதியில்தான் இந்த கடல் அலையில் சீற்றம் வழக்கத்தை விடவே அதிகமாக இருப்பதாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சார்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாரதியார் நகரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அப்பகுதியில் இருந்து மக்கள் இதுபோன்ற ஒரு கடல் சீற்றத்தை காண்பதற்காக வராமல் தடுப்பதற்காக இப்பகுதியில் காவல்துறையினரும் அந்த தூண்டில் வளைவு என்று சொல்லக்கூடிய இடத்தில் தொடர்ந்து இன்று காலை முதல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த இடத்தில் யாரும் உள்ளே வராத அளவிற்கு காவல்துறையினரும் போடப்பட்டு இதில் ஒரு சிலர் அந்த செல்போன் மூலமாக அந்த கடல் சீற்றத்தின் காட்சியை பதிவு செய்யக்கூடிய காட்சியை தொடர்ந்து இருந்து வருகின்றனர். இதுபோன்ற ஒரு செயலில் ஈடுபட வேண்டாம் என காவல்துறையினர் பல இடங்களில் கேட்டுக் கொண்டிருந்த போதிலும் இந்த இடத்தில் முழுமையாக பொதுமக்கள் கடல் சீற்றத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் தடுப்பதற்காக காவல்துறையினர் அந்த கடற்கரை ஓரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியும் இருக்கிறது. இது தவிர இங்கு மாநகராட்சி மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறை சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் கடல் சீற்றத்தின் காரணமாக, அதாவது மாண்டஸ் புயல் இன்று இரவு கடல் கரையை கடக்கும் என்பதற்கின் அடிப்படையில் கடல் சீற்றத்தின் காரணமாக இப்பகுதியில் பெரும் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் இந்த அரணாக இருந்து வருகிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.